இப்போ தலையில் வந்து பொடுகு இருக்குது அப்படிங்கிறவங்க, இல்லைனா வந்து தலையில் வந்து லைட்டாக அரிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் வந்து இந்த வேப்பிலையை வந்து அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த பொடுகு வந்து நல்லா முக்கால்வாசி உங்களுக்கு வந்து குறைஞ்சி வந்துடும். அரிப்புங்கிறதே வந்து தலையில் இருக்காது. இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேப்பிலை வந்து அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். இந்த வேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னாலே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைச்சி தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம இந்தமாரி பொடியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நிறையா பறிச்சுட்டு வந்திருந்தோம். அதை வந்து தலையில் அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு மீதி உள்ளது வேப்பிலையை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வீட்டு உள்ளேயே நிழல்லையே வந்து நாங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதை வந்து வெயிலெல்லாம் காய வைக்கலை, வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு அஞ்சு நாள் காய வச்சோம்னாலே போதும், நல்லா வந்து சருக நமக்கு வந்து காஞ்சி வந்துடும். அதை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து வேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தயிர் இதெல்லாம் கூட சேர்க்க வேண்டியில்லை, டைரெக்டாகவே நம்ம வந்து அந்த வேப்பிலையை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிடும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தலையில் வச்சு தேய்க்கணுமோ அதுக்கு தகுந்தமாரி நம்ம வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சொட்டு வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து எலுமிச்சம்பழம் சார் சேர்க்க வேண்டியில. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ வேணுங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு லேசாக வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வந்து கலந்து கூட நான் வந்து நம்ம தலையில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இதை வந்து நல்லா வந்து கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை. சில சமயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சேர்த்தும் தலையில் தடவிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாத்தையுமே வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேப்பிலை கிடச்சிது அப்படின்னா அது கூட வந்து ஒரு பிடி இப்போ வேப்பிலை அப்படின்னா ஒரு பிடி செம்பருத்தி இலை, அது ரெண்டையுமே வந்து கலந்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து தலையில் தேய்ச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், தலைமுடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் தலை பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலையும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், முடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து தலையில் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியாக ஒரு நீட்டமான முடி தான். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு ஓரளவுக்கு வந்து இடுப்போட வச்சு நாங்கள் அந்த முடியை வந்து கட் பண்ணி விட்டுடுவோம். அந்த அளவுக்கு வச்சு தான் இப்போ வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடுகு இருக்குது இல்லை எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லாவே வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து தடவி விட்டுட்டேன். இப்போ கையாலையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இதை தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சீயக்காவோ இல்லை ஷாம்போ போட்டு நம்ம வந்து தலையை தேய்ச்சி குளிச்சிட வேண்டியது தான். இப்போ சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு தலையை வந்து உடனே தேய்ச்சி குளிச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு, நல்லா ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போய் தலையை குளிச்சுட்டு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு வந்தோன்னா நல்லா காய வச்சுட்டு சாயந்தரமே பார்த்திங்கன்னா நல்லா சீவிட்டு இப்போ ஸ்கூல் டைமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவிடலாம், இல்லை ஸ்கூல் டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து மறுநாள் தடவிக்கலாம். அன்றைக்கி நல்லா சீவிட்டு சாயந்தரமே தலையை வந்து நல்லா பின்னி நம்ம போட்டோம் அப்படின்னாலே முடியெல்லாம் ரொம்ப கொட்டாது, நமக்கு வந்து நல்லாவுமே வளரும் அடர்த்தியாகவே. இப்போ வந்து தலையை வந்து நான் எண்ணெயெல்லாம் தடவலை, சும்மாவே வந்து நாங்கள் சீவிட்டு அப்படியே பின்னி போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.